இதை ராமசாமி என்று தான் எழுத வேண்டும், பெரியார் என்று எழுதக்கூடாது என்றார்கள். இரண்டு சட்டங்களை அவர்கள் கைகளிலே வைத்திருந்தார்கள். அதை அன்றைக்கு தலைவராக இருந்த மணியம்மையார் அவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தார்கள். எங்கள் ஐயா பெரியார் தொடங்கிய ஏடு இது, நாங்கள் அப்படித்தான் போடுவோம், நீ என்ன செய்ய முடியுமோ செய்து கொள். காரோட்டுகிற ஒரு தொழிலாளி அன்றைக்கு ஐயா நான் இன்னிலிருந்து வேலையிலேருந்து நின்றுக்கிறேன் என்று சொன்னபோது கலைஞர் கேட்கிறார், வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு நின்னறியா அல்லது இப்போவே இங்கே விட்டுட்டு போயிருந்தேன். ஆனால் நெருக்கடி நிலையை எம்ஜிஆர் ஆதரிக்கிறார், கலைஞர் தான் எதிர்க்கிறார். எனவே கலைஞர் தான் உண்மையான கதாநாயகன் என்று அப்போது எனக்குள் பட்டது. பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். கோபாலபுரம் வீட்டிற்கு அப்பா அழைத்து கொண்டு போனார். அப்பா அறிமுகப்படுத்தி வைக்கிறார் என்னை. திரைப்படங்களிலே பேசிய வசனங்களுக்கெல்லாம் நேர் எதிராகத்தான் அவருடைய ஆட்சியில் நடந்தது. மாணவர்களின் மீது கடுமையான வன்முறை, தொழிலாளர்களின் மீது தடியடி, மீனவர்களின் மீது துப்பாக்கிச் சூடு. பொதுவாக எம்ஜிஆர் ஆட்சியில் கள்ளச்சாராயம் என்பது மிக கூடுதலாக இருந்தது என்பது பலமுறை சட்டமன்றத்திலேயே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. கடைசி வரைக்கும் கடுமையாக கலைஞரை தாக்கி எழுதிய, அதற்கு பிறகும் தாக்கி எழுதிய சோவினுடைய துக்ளக் பத்திரிகைக்கும் கூட ஜனநாயகம் தானே அடித்து கொள்ளட்டும் என்று சொன்னவர் கலைஞர். சமீபத்தில் சார்பேட்டா அப்படின்ற ஒரு படத்தில் எமர்ஜென்சி சிச்சுவேஷனை காமிச்சிருப்பாங்க. ஸோ தமிழகத்தில் எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு? 1975 ஜூன் 25 77 தொடக்கம் வரைக்கும் இந்தியாவிலே அந்த நெருக்கடி நிலை காலம் இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு 75 நெருக்கடி நிலை இருந்ததாகவே யாரும் உணரவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் திமுக ஆட்சி அந்த நெருக்கடி நிலை இருப்பதாகவே மக்கள் உணர்வதற்கான வழிவகை கூட இல்லை. 76 ஜனவரி 1 திமுக ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு பல மடங்காக அந்த நெருக்கடி நிலையை நாம் உணர்ந்தோம். இருந்தாலும் இப்போது அந்த நெருக்கடி நிலை பற்றி நான் கூடுதலாக பேசிக்கொண்டிருக்க வேண்டியதில்லை என்று கருதுகிறவன் அது ஒரு பக்கம். ஏனென்றால் இப்போது இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நெருக்கடி நிலையை அறிவிக்காமலேயே மிக கொடுமையான அந்த நிலையை நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்றைக்கு தமிழ்நாட்டிலே நெருக்கடி நிலையில் பல்வேறு விதமான ஒடுக்குமுறைகள் இருந்தன, அதுதான் இயற்கையானதும் கூட. குறிப்பாக ஊடகங்களின் மீதான ஒடுக்குமுறை மிக கடுமையாக இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் நான் 2-3 செய்திகளை சொல்கிறேன். குறிப்பாக விடுதலையும் முரசொலியும் மிக கடுமையாக ஒடுக்கப்பட்டன. அது அரசு என்பதை விட இங்கே இருந்த அந்த அதிகாரிகள் அதனை மிக தெளிவாக செய்தார்கள். எடுத்துக்காட்டுக்கு இப்படி சொல்லலாம், சங்கராச்சாரி என்று விடுதலையில் போடுகிற போது அப்படி போடக்கூடாது, சங்கராச்சாரியார் என்று தான் போட வேண்டும் என்றார்கள். பெரியார் என்று எழுதுகிற போது இவே ராமசாமி என்று தான் எழுத வேண்டும், பெரியார் என்று எழுதக்கூடாது என்றார்கள். இரண்டு சட்டங்களை அவர்கள் கைகளிலே வைத்திருந்தார்கள். அதை அன்றைக்கு தலைவராக இருந்த மணியம்மையார் அவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தார்கள். எங்கள் ஐயா பெரியார் தொடங்கிய ஏடு இது, நாங்கள் அப்படித்தான் போடுவோம், நீ என்ன செய்ய முடியுமோ செய்து கொள் என்று சொன்னார்கள். பெரியார் என்று தான் வந்தது. அதே மாதிரி முரசொலிக்கும் மிக கடுமையான ஒடுக்குமுறைகள் நாம் எல்லோரும் அறிவோம். அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி தலைவர் கலைஞர் எழுதியதற்கே ஒரு தணிக்கை வந்த காரணத்தினால்தான் அதனை எதிர்த்து கலைஞர் அவர்கள் 76 ஜூன் 2 அதாவது அவருடைய பிறந்த நாளுக்கு முதல் நாள் தன்னந்தனியாக துண்டறிக்கைகளை கொடுத்து கொண்டு 1000 விளக்கிலிருந்து அண்ணா சிலை வரைக்கும் நடந்தே போனார். அவரோடு துணைக்கு திரு அழகிரி, தமிழரசு, செல்வம் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் தோளிலே ஒரு கொடி, கையிலே துண்டறிக்கை, முன்னாள் முதலமைச்சர், 6 மாதங்களுக்கு முன்பு வரையில் 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் தன்னந்தனியாக நடந்து தெருக்களிலே துண்டறிக்கையை கொடுத்து கொண்டு போனார். அண்ணா சிலைக்கு அருகில் நின்று தொண்டறிக்கையை கொடுக்கிற போது தான் வந்து கைது செய்தார்கள். அவருடைய துணிச்சல் இது ஒரு பக்கம் என்றால், அந்த நெருக்கடி நிலையை வெறும் துணிச்சலோடு மட்டும் அவர் எதிர்கொள்ளவில்லை, மிக சாதுரியமாக அவருக்கே உள்ள நையாண்டியோடும் அதனை தொடர்பு கொண்டார். எதனை எழுதி கொடுத்தாலும் தணிக்கை செய்கிறார்கள், எந்த அரசியல் செய்திக்கும் இடமில்லை என்பதை அவர் எப்படி உணர்த்தினார் என்றால், பொதுவாக ஒன்று சொல்லுவார்கள், யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் என்பதை தலைவர் கலைஞர் அவர்கள் நுட்பமாக எப்படி உணர்த்தினார் என்றால், இன்று
அறிஞர் அண்ணா அவர்களின் நினைவிடத்திற்கு வர இயலாதவர்கள் என்று ஒரு பட்டியல் வரும். அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்று பொருள். பிப்ரவரி 3ஆம் தேதி கூட அறிஞர் அண்ணாவின் நினைவு நாளுக்கு அந்த இடத்துக்கு வர முடியாதவர்கள் என்றால் எல்லோரும் உள்ளே இருக்கிறார்கள் என்று பொருள். அதே போல எந்த அரசியல் செய்தியையும் வெளியிட இந்த நெருக்கடி நிலை அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை என்பதால் ஒரு நாள் திடீரென்று முரசொலியில் 8 கால செய்தியாக இப்படி வந்தது. யாரும் எதிர்பார்க்கவே முடியாது. எப்படி வந்தது என்றால், வெண்டைக்காய் உடம்புக்கு நல்லது, அடுத்த நாள் தலைப்பு விளக்கெண்ணெய் சூட்டை தணிக்கும், வெண்டைக்காய் உடம்புக்கு நல்லது, இப்படி ஒரு தலைப்பு செய்தி முரசொலியில் வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இவ்வளவுதான் போடுவதற்கு இந்த நெருக்கடி நிலை அனுமதிக்கிறது என்பதை மிக மறைமுகமாக சொன்னார். பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. அவர் அந்த நெருக்கடி நிலை காலத்தை எப்படியெல்லாம் எதிர்கொண்டார், அவருடைய பெங்களூர் பயணம் ஒரு குறிப்பிடத்தக்க பயணம், இப்படி பல செய்திகள் இருக்கின்றன. எமர்ஜென்சி நேரத்தில் கேரள முதல்வர் நம்பூதிரி பாட், நாங்கள் மூச்சு விடணும்னா கூட சென்னைக்கு தான் வரணும் அப்படின்னும், இவர் மட்டும் இல்லாமல் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவும் இந்தியாவோட தலைநகரம் சென்னை அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தை கலைஞர் அவர்கள் எப்படி எதிர்கொண்டாரு? நீங்கள் சொன்ன பட்டியலில் கவனமாக சேர்த்து கொள்ள வேண்டிய இன்னொரு பெயர் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ். ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் மீது பரோடா வெடிகுண்டு வழக்கு. தமிழ்நாட்டில்தான் அவர் தஞ்சம் புகுந்தார். பல தலைவர்களுக்கு தமிழகம்தான் கலைஞரின் ஆட்சியில் இடம் கொடுத்தது. அதனால் தான் தமிழக அரசு கலைக்கப்பட்டது. ஊழல் குற்றச்சாட்டு எதுவும் இன்று வரையில் மெய்ப்பிக்கப்படவில்லை. அன்றைக்கு திமுக ஆட்சி கவிழ்க்கப்பட்டதுக்கு அடிப்படையான காரணம் எல்லோருக்கும் தமிழகம் பாதுகாப்பாக இருந்தது என்பதுதான். அந்த நெருக்கடியை கலைஞர் எப்படி துணிவாக என்றால், கலங்காமல் தன்னுடைய பிள்ளை சிறையிலே கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாகியிருக்கிறான், கட்சி தொண்டர்களெல்லாம் அடித்து நொறுக்கப்படுகிறார்கள் என்கிற அந்த காலகட்டத்திலும் கட்சியை கலங்காமல் கொண்டு போனவர் கலைஞர். நீங்கள் எண்ணி பாருங்கள், அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு கட்சியை காப்பாற்றுவது என்பதே ஒரு பெரும்பாடு. அதனை தாண்டி நெருக்கடி நிலையிலே கவி பேரரசு வைரமுத்து எழுதுவது மாதிரி கலைஞருக்கு பதிலாக வேறு யாராவது அந்த இடத்தில் இருந்திருந்தால் கட்சி இருந்த இடத்தில் புல் முளைத்து போயிருக்கும். அவர் மிக கடுமையாக அந்த நேரத்திலும் கட்சியை காப்பாற்றினார், தொண்டர்களை காப்பாற்றினார். ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய சாதுரியமான போக்கு அவருக்கு வாய்ப்பு தந்தது. பெங்களூரில் இலக்கியம் பற்றி பேசுவதற்காக கலைஞர் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த கூட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. அப்போது கலைஞர் அறிவித்தார், நான் அரங்கத்திற்கு வருவதற்கு தான் தடை. நான் தங்கியிருக்கிற ஹைலாண்ட்ஸ் என்கிற ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார். நான் தங்கியிருக்கிற ஹோட்டலில் விடுதியில் வந்து தொண்டர்கள் பார்ப்பதற்கு ஒன்றும் தடை இல்லை என்றார். 2 மைல் நீளத்திற்கு வரிசையில் தொண்டர்கள் நின்றார்கள். வெறுமனே நிற்கவில்லை. வந்த ஒவ்வொருவரும் வழக்கு நிதியை கலைஞரிடத்திலே கொடுத்து விட்டும் போனார்கள். ஒருவேளை அரங்கத்தில் கூட அவ்வளவு பேரிடம் வழக்கு நிதி வாங்கியிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. ஒரு பெரும் தொகையோடு பெங்களூரிலிருந்து தலைவர் சென்னைக்கு திரும்பினார். எனவே எந்த தடைக்கல்லையும் படிக்கல்லாக மாற்றிக்கொள்ளுகிற ஒரு ஆளுமை கலைஞரிடத்திலே இருந்தது, கடைசி வரைக்கும் இருந்தது. எமர்ஜென்சி காலகட்டத்தில் திமுகவில் பல முன்னணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. கலைஞரோட மகன் ஸ்டாலினை கூட அப்ப கைது செஞ்சிருந்தாங்க. ஆனா கலைஞரை கைது செய்யல. அந்த கட்டத்தில் அவருக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள்லாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு? அவரை கைது செய்யவில்லை என்பதை தவிர கைது செய்யாத எல்லா விதமான குடூரங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். தலைவர் கலைஞரிடத்துல உதவியாளர்கள், கார் ஓட்டுகிற ஒரு தொழிலாளி அன்றைக்கு, ஐயா நான் இன்னிலேருந்து வேலையிலேருந்து நின்றுக்கிறேன் என்று சொன்னபோது கலைஞர் கேட்கிறார், வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு நின்னறியா அல்லது இப்போவே இங்கே விட்டுட்டு போயிடுறியான்னு கேட்குறார். இதை நெஞ்சுக்கு நிதியில் கலைஞர் எழுதியிருக்கிறார். பிறகுதான் கண்ணப்பன் அவர்கள் கலைஞருக்கு கார் ஓட்டினார் என்கிற செய்தி, அவரும் கைது செய்யப்பட்டார். கலைஞர் வீட்டுக்கு போவதற்கே ஒரு பெரிய அச்சத்தை உருவாக்கினார்கள். கலைஞர் வீட்டுக்கு போய் அவரை பார்ப்பதற்கே ஒரு அச்சத்தை உருவாக்கினார்கள். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, நான் 72-73 எம்ஜிஆர் கட்சியை விட்டு பிரிந்தபோது நான் எம்ஜிஆர் ஆதரவாளன். சிறுவனாக இருக்கிற காலத்திலிருந்து எம்ஜிஆர் ரசிகன். எனவே அவர் திமுக விட்டு போனதற்கு பிறகு எம்ஜிஆர் என்னுடைய ஆதரவாளன், அதிமுகவின் ஆதரவாளன் தான். ஆனால் எப்போது என் மனம் மாறுகிறது என்றால் இந்த நெருக்கடி நிலையிலே தான் மாறுகிறது. நெருக்கடி நிலையிலே தான் நான் முரசொலி பத்திரிகையை வாங்க வேண்டும் என்று ஒரு அந்த வயதுக்கே உரிய ஏறத்தாழ ஒரு 25 வயதில் எனக்கு இருக்கிற அந்த ஊக்கம்,
அப்போது தான் என் அப்பாவிடத்தில் கேட்கிறேன். என் அப்பா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேலவை உறுப்பினர், எம்எல்சியாக இருந்தார். அந்த நெருக்கடி நிலை காலத்தில் அவர் எம்எல்சி, 72 to 78. அப்பாவிடத்தில் கேட்கிறேன், எனக்கு கலைஞரை பார்க்க வேண்டும் என்று விருப்பமாக இருக்கிறது என்று. அவருக்கு மகிழ்ச்சி தாழ முடியவில்லை. அழைத்து கொண்டு போகிறார். ஏனென்றால் எனக்கு எம்ஜிஆர் என் மனசுக்குள் இருந்த ஒரு கதாநாயகன். கதாநாயகன் என்றால் அவன் தீமைகளை எல்லாம் எதிர்க்கிறவனுக்குத்தான் கதாநாயகன் என்று பெயர். ஆனால் நெருக்கடி நிலையை எம்ஜிஆர் ஆதரிக்கிறார், கலைஞர் தான் எதிர்க்கிறார். எனவே கலைஞர் தான் உண்மையான கதாநாயகன் என்று அப்போது எனக்குள் பட்டது. பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். கோபாலபுரம் வீட்டிற்கு அப்பா அழைத்து கொண்டு போனார். வீட்டுக்கு போவதற்கே அஞ்சு கொண்டிருந்த நேரம். எனவே கலைஞரை முதன் முதலாக அவர் வீட்டில் சந்தித்த அந்த நாள் எனக்கு நினைவில் இருக்கிறது. அப்பா அறிமுகப்படுத்தி வைக்கிறார் என்னை. அப்படியா என்று கலைஞர் கேட்டுக்கொண்டார். பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குறான், என் கடைசி பையன் என்று அப்பா அறிமுகப்படுத்துகிறார். எனவே அத்தனை நெருக்கடிகள் அன்றைக்கு கலைஞரை பார்க்க போனவர்களுக்கு கூட இருந்தது. அவரை பார்த்து விட்டு வெளியே வருகிறவர்கள் நாளைக்கு சிறைக்கு போய்விடுவோமோ என்கிற அச்சத்தில் இருக்கிற நிலை அன்றைக்கு இருந்தது. எமர்ஜென்சி காலத்தில் எம்ஜிஆரோட செயல்பாடுகள் என்னவா இருந்துச்சு? எமர்ஜென்சியை எம்ஜிஆர் ஆதரிச்சாரா? அதாவது அவர் எமர்ஜென்சிக்கு பயந்து ஆதரித்தார் என்பதல்ல, அவர் பயத்தில் தான் அதிமுகவே ஆதரித்தார். அவருடைய வருமான வரி சிக்கல் பற்றியெல்லாம் மிக தெளிவாக அந்த ஆவணங்கள் இப்போதும் இருக்கின்றன. அவருக்கு எப்படியெல்லாம் நெருக்கடிகள் வந்தன, அந்த நெருக்கடிகளுக்கு என்ன மாற்றாக இருந்தது. எனவே அவர் கட்சி தொடங்கியதே ஒரு விதமான அழுத்தம் காரணமாக. திமுகவை அவர்களால் உடைக்க முடியவில்லை. அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு கழகம் காணாமல் போய்விடும் என்ற எண்ணம் இருந்தது. அதுவும் 71 தேர்தலில் திமுகவுக்கு எதிராக காமராஜரும் ராஜாஜியும் கைகோத்து கொண்டதற்கு பிறகு திமுக வெற்றி பெறவே முடியாது என்றுதான் எல்லோரும் கருதினார்கள். மிகப்பெரிய வெற்றியை திமுக கழகம் பெற்றது. அதற்கு பின்னால் திமுகவை சிதைப்பதற்கு அவர்கள் கண்டறிந்த ஒரே ஒரு வழி எம்ஜிஆரை பயன்படுத்துவது, அவருடைய வருமான வரியை பயன்படுத்துவது. அதற்கு பிறகுதான் அவர் தொடங்கினார். எனவே அவர் முழுக்க முழுக்க மத்திய அரசின் ஆதரவாகத்தான் இருந்தார். கட்சியின் பெயரையே அதிமுக என்பதை அனைத்திந்திய அதிமுக என்று அந்த கட்டத்திலே மாற்றினார். நாங்கள் தமிழ்நாட்டோடு நிற்கவில்லை, அனைத்திந்தியாவோடும் இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்காக. எனவே எம்ஜிஆரை கதாநாயகனாக, எதற்கும் அஞ்சாதவராக, திரைப்படங்களிலே பார்த்த என்னை போன்றவர்களுக்கு அரசியலிலே அவர் அப்படி இல்லை என்பது தெளிவாயிற்று. நீங்கள் எண்ணி பார்க்கலாம். அவர் திரைப்படங்களிலே பேசிய வசனங்களுக்கெல்லாம் நேர் எதிராகத்தான் அவருடைய ஆட்சியில் நடந்தது. அவருடைய ஆட்சியைப் போல விவசாயிகள் அத்தனை ஒடுக்குமுறைக்கு வேறு எந்த ஆட்சியிலும் உள்ளானதல்ல. நாராயணசாமி நாயுடு அவர்கள் நடத்திய அந்த விவசாயிகளின் போராட்டம், மாணவர்களின் மீது கடுமையான வன்முறை, தொழிலாளர்களின் மீது தடியடி, மீனவர்களின் மீது துப்பாக்கிச்சூடு. மீனவ நண்பன் ஆக நடித்த எம்ஜிஆர் ஆட்சியில் மீனவர்களின் மீது துப்பாக்கிச்சூடு. இப்படி பல்வேறு நிகழ்வுகள் அவர் முதலமைச்சராவதற்கு முன், முதலமைச்சராவதற்கு பின் என்று பிரித்து பார்த்தால் அந்த உண்மைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதாவது எரிசாராய ஊழல், பால்டிக் கப்பல் ஊழல் எல்லாம் எம்ஜிஆர் ஆட்சியில் வந்த ஊழல்கள் தான். ஆய்வாளர் எம்எஸ்எஸ் பாண்டியன் அவர்கள் எழுதியிருக்கிறத இமேஜ் ட்ராப், தமிழில் அது பிம்பச்சிறை என்னும் பெயரில் வந்திருக்கிறது. மிக தெளிவாக எம்ஜிஆரை பற்றிய பல செய்திகள் அந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. எம்ஜிஆர் கட்டமைத்து கொண்ட ஒரு ஒரு பாத்திரம் இருக்கிறதே, அது ஒரு காலகட்டம் வரையில் அவரை காப்பாற்றியது. இன்னமும் சொன்னால் 1948 ராஜகுமாரியிலே தான் அவர் முதலாக கதாநாயகம். ஆனால் 36 சதிலீலாவதிலேயே அவர் வந்துவிட்டார். 12 ஆண்டுகள் ஏறத்தாழ 25 திரைப்படங்கள் அவர் வெறும் துணை நடிகராக வந்து போகிறவராகத்தான் இருந்தார். 12 ஆண்டுகள் ராஜகுமாரியிலே தான் கதாநாயகன். அதில் ஒரு வியப்பு என்னென்றால், ராஜகுமாரியில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படத்துக்கு கதை வசனம் எழுதியவரும் கலைஞர்தான். பராசக்தியில் சிவாஜி கணேசன் நடித்த அந்த முதல் படத்துக்கு கதை வசனம் எழுதியவரும் கலைஞர்தான். ராஜகுமாரிக்கு பிறகு எம்ஜிஆர் கவனமானார். எந்த ஒரு பாத்திரத்திலும் அவர் கெட்டவராக தன்னை காட்டிக்கொள்ள மாட்டார். ரிக்ஷாக்காரனாக நடிப்பார், ஆனால் கல்லூரி மாணவி காதலிக்கிற மாதிரி உடை அணிந்திருப்பார். மீனவ நண்பனாக இருப்பார். எந்த மீனவரும் அப்படி ஒரு உடையும் அப்படி ஒரு தோற்றத்தோடும் மீன் பிடிக்க போக முடியாது. எல்லாவற்றையும் விட வேடிக்கை என்னென்றால் திருடாதே என்ற ஒரு படம். திருடனாக நடித்தால் கூட நல்ல திருடனாகத்தான் நடிப்பார். அப்படி தன் குணநலனை மக்களிடம் கட்டமைத்து கொண்டார். அது அவருக்கு உதவிற்று. எந்த அளவுக்கு உதவிட்டிருந்தார்,
மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய பிறகும் படகோட்டி படத்தை விரும்பி மீனவர்கள் பார்க்கிற வரையில் அது ஓடிற்று. அவருடைய காலம் வரையிலுமே அந்த பிம்பம், அந்த இமேஜ் அவரை காப்பாற்றியது என்பது உண்மைதான். ஆனால் அது பிம்பம் என்று சொல்லும்போதே அது உண்மையானதல்ல என்பது புரிய வருகிறது. அது உண்மையானதல்ல, அது பிம்பம். நீங்கள் சொன்னது போல எங்கே திமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கெட்டது, எங்கே ரவுடிகள் பெருகினார்கள் என்பதற்கு யாரும் எந்த ஆதாரத்தையும் கொடுக்க முடியாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளே இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஒரு ஆட்சி காலத்தில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் திட்டமிட்டு அப்படியெல்லாம் ஒரு நாளும் கலைஞர் ஆட்சியில் அப்படி வளர்க்கப்படவில்லை. நீங்கள் அதிமுக ஆட்சியிலே தான் தொடர்ந்து பார்த்தால், திமுகவினுடைய பேரணி போகிற போது காந்தியார் சிலைக்கு அருகில் அருவாளோடு உள்ளே வந்து பேரணியிலே இருந்தவர்களை வெட்டியது, அந்த காட்சிகள் எல்லாம் நடந்தது அதிமுக ஆட்சியிலே தானே தவிர திமுக ஆட்சியில் இல்லை. திமுகவோட கோட்டையா இருந்த வட சென்னை அதிமுகவோட கோட்டையா எப்போ மாறுச்சு, எப்படி மாறுச்சு? எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல தான் கள்ளச்சாராயம், ரவுடிசம் இதெல்லாம் அதிகமாச்சுன்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? கண்டிப்பாக அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அதை குறிப்பாக வட சென்னை என்றெல்லாம் நான் சொல்ல முடியாது. அப்படி சொல்லுவது அந்த பகுதி மக்களை கொச்சிப்படுத்துவதாக ஆகும். எனக்கு அந்த படம் என்ன சொல்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் வட சென்னையில் அல்ல, பொதுவாக எம்ஜிஆர் ஆட்சியில் கள்ளச்சாராயம் என்பது மிக கூடுதலாக இருந்தது என்பது பலமுறை சட்டமன்றத்திலேயே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அவர் தன்னுடைய அந்த பிம்பத்தை வைத்து இந்த குறைகளையெல்லாம் காப்பாற்றி கொண்டே இருந்தார் என்பதுதான் உண்மையே தவிர, மக்கள் திரைப்படத்தில் வருகிற கதாநாயகனாகவே அவரை பல நேரங்களில் கடைசி வரைக்கும் பார்த்தார்கள் என்பது இந்த நாட்டிற்கு விளைந்த கேடு. மற்றபடி அவர் எப்போதும் ஆட்சியில் இருந்த காலகட்டங்களில் அப்படி நடந்து கொள்ளவே இல்லை என்பதுதான் உண்மை. இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டவங்களுக்கு சிறையில் என்ன மாதிரியான கொடுமைகள் இழைக்கப்பட்டிருந்துச்சு? இல்லை, அது முழுக்க சோலை அவர்கள் எழுதியிருக்கிற ஸ்டாலின் என்கிற புத்தகத்தில் விரிவாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பது சிட்டிபாபுவின் டைரி தான். சிட்டிபாபுவின் டைரி இப்போதும் இருக்கிறது. இளைஞர்கள் சிட்டிபாபுவின் டைரியை ஒரு முறை படித்தால், இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்திருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் எளிதில் அந்த இடத்துக்கு வந்துவிடவில்லை. எத்தனையோ தியாகங்களுக்கு பிறகு, எவ்வளவோ ரத்தம் சிந்தியதற்கு பிறகுதான் அங்கே வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது ஒரு கொடூரமான கட்டம். அதிலும் சரியாக பார்த்தால் முழுமையாக அதனை காங்கிரஸ் கட்சி தான் அப்படி செய்தது என்று என்னால் சொல்ல முடியவில்லை. காரணம், தமிழ்நாட்டிலேயே எல்லா சிறைகளிலும் அப்படி கொடுமை நடக்கவில்லை. திருச்சியிலே நடக்கவில்லை, வேலூரில் நடக்கவில்லை, சென்னை மத்திய சிறையிலே தான் நடைபெற்றது. எனவே சென்னை மத்திய சிறையில் இருந்த அதிகாரிகளினுடைய கொடூரமும் அதில் படிந்து கிடக்கிறது என்பதை நாம் குறிப்பிட வேண்டும். ஏன் நான் இதை இப்படி குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் அந்த நெருக்கடி நிலை காலத்தை மீண்டும் எடுத்துரைத்து காங்கிரஸின் மீதான ஒரு கோபத்தை உருவாக்க முயல்கிறார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நெருக்கடி நிலையில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி மோசமானது. இன்றைக்கு நெருக்கடி நிலை அறிவிக்கப்படாத பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதைவிட மோசமானது. நான் இந்த ஸ்டான் சாமி அவர்களினுடைய அந்த நிலையை நான் எடுத்து பார்க்கிறேன். 83 வயது. அவர் தண்ணீர் அருந்துவதற்கு, அவருக்கு நடுக்கு நோய், பார்க்கின்சன் வந்துவிட்டது. தண்ணீர் அருந்துவதற்கு உறிஞ்சு குழாய் கேட்டார். அதற்கு கூட ஸ்ட்ரா, அதற்கு கூட 3 வாரத்துக்கு பிறகு தீர்ப்பு என்று நீதிமன்றம் சொல்லிட்டு அந்த மனிதருக்கு காலில் விலங்கு போட்டு சிறையில் வைத்திருந்தார்கள். நெருக்கடி நிலையை விட கொடுமையான ஒரு தண்டனை என்று சொல்ல வேண்டும். ஆனால் கலைஞர் அப்படி கொடுமையாக நடந்து கொண்ட அதிகாரிகளை கூட மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர் தண்டிக்கவில்லை. ஒருவேளை அவ்வளவு பெருந்தன்மை இந்த நாட்டுக்கு தேவையில்லையோ என்று கூட என்னை போன்றவர்களுக்கு தோன்றும். இன்னும் ஒன்றையும் நான் சொல்ல வேண்டும். நெருக்கடி நிலை காலத்தில் துக்ளக் பத்திரிகை முரசொலி அலுவலகத்திலே தான் அச்சிடப்பட்டது. பலரும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசி வரைக்கும் கடுமையாக கலைஞரை தாக்கி எழுதிய, அதற்கு பிறகும் தாக்கி எழுதிய சோவினுடைய துக்ளக் பத்திரிகைக்கும் கூட ஜனநாயகம் தானே, அடித்து கொள்ளட்டும் என்று சொன்னவர் கலைஞர். அப்போது முரசொலியினுடைய உதவியை பெற்று அந்த இதழை அச்சிட்டு வெளியிட்ட சோ அதற்கு பின்னால் மறுபடியும் கலைஞரை எவ்வளவு இழிவாக பேசினார் என்று நமக்கு தெரியும். எனவே எதிரிகளிடத்திலேயும் அன்பு காட்டுகிற, பரிவு காட்டுகிற அந்த கலைஞரின் பெருந்தன்மை எதிரிகளுக்கு வசதியாக போய்விட்டதோ என்று கூட சில நேரங்களில் என் போன்றவர்களுக்கு தோன்றுகிறது. இன்றைய தமிழக முதலமைச்சர் சரியாகவே இருப்பார் எதிரிகளிடமும் என்றும் தோன்றுகிறது. நன்றி, வணக்கம்.